என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, வீல்சேர்ல இருக்கா, அவங்க மேல நீங்க ஆசைப்படுவீங்களா? அவங்கள லவ் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாதா? எங்களை யாரும் பாக்கறது இல்லை, எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, இறந்து போயிடுறது கூட பெட்டர். பட் நான் யாருன்னே அது தெரியாம, என் உடலே எனக்கு ஒத்துழைக்காம, அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், எப்படி அது வாழ போறோம், நம்ம அப்பா அம்மாவோட கனவு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு வலி அது எனக்கு திருப்பி வர வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது இந்த உலகம் அதோட வாட்எவர் ஜில் ஜாலியா என்ன பண், வாட் எவர் இட் இஸ் வி மைட் வாண்ட், ஃபுட், பிளஷர், லவ், செக்ஸ், வாட் எவர் இட் இஸ், மணி, இட்ஸ் ஆல் இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஃபேக். எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வீல் சேர்ல இருக்கான்னு நீங்க ஒருத்தரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் மூவி தியேட்டர் நான் வர முடியுமா, உங்களோட ஃபேவரட் சாப்பிட்ற இடம், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நான் வர முடியுமா, எனி திங், எவ்ரி திங். இன்ஃபேக்ட் நிறைய அப்பாக்கள் விட்டுட்டே போயிடுறாங்க, கூட கூட நிற்கிறது இல்லை. என்னோட இது என்னன்னா, ஆக்சுவலாக மென் ஆர் அஃப்ரேட், பயம் ஜாஸ்தி அவங்களுக்கு. கிரிக்கெட்ல நீங்கள் யார், உங்களுக்கு அந்த மறக்க முடியாத ஒரு நினைவுகள்? ஓ, கிரிக்கெட் என்னோட ரத்தத்துலேயே இருக்குது. கிரிக்கெட் இஸ் வெரி ஃபார் மீ. எனக்கு வந்து 4 வயசு இருக்கும்போது 1983 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் தட் இந்தியா வாஸ் இன், அப்போது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இதில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தபோது நான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் விவியன் ரிச்சர்ட்ஸ் வாஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம். அவருக்கப்புறம் நான் ஒரு ரோல் மாடல் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்படியே பவுன்சர் பவுன்சராக போட்டு மண்டை உடைச்சிடுற ஸ்டேஜில் கூட ஹெல்மெட் போடாத வந்து அவர் உள்ளே வர்றாருன்னா பவுலர்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட தான் எனக்கு லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் கிரிக்கெட்டும் எனக்கு. ஸோ அந்த லாஸ்ட்டு இதில் கபில் தேவ் பின்னாடி ஓடி போய் ஒரு கேட்ச் பிடிச்சதுல தான் விவியன் ரிச்சர்ட்ஸ் அவுட் ஆனார். ஸோ அந்த அவர் அவுட் ஆனும்போது வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருவோம் அப்படின்ற எனக்கு ஒரு பயம் வரும்போது எனக்கு ஜுரம் வந்துடுது. 4 வயசு குழந்தை, அப்படி ஜுரம் வந்து எங்கள் அப்பா இது சரி வராதுன்னு என்னை பீச் கைஷின் போய் பலூன்லாம் வாங்கி கொடுத்து தான் அந்த ஃபீவரை இது பண்ண கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம். ஸோ த 1983 வேர்ல்ட் கப் அது முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா வந்து என்னை ஃபஸ்ட்டு கோச்சிங்க்கு கூட்டின்னு போனார். மிஸ்டர் பி கே தர்மலிங்கம்னு ஒரு வெரி வெல் ரெஸ்பெக்டட் கோச், அவர் தான் எனக்கு குரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து எப்படின்னா சர்வீசஸில் இருந்ததுனால ஒரு பொண்ணாவோ ஒரு குழந்தையாவோ அந்த மாதிரிலாம் என்னை பார்க்கவே மாட்டார். அவர் முத முதல்ல எனக்கு கொடுத்த லெசன் எப்படின்னா, த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார். அதாவது ஆஃப் சீசனில் நீ எவ்வளோ வேர்வை சிந்திரியோ நீ போய் மேட்ச்சில் அவ்வளோ நல்லா பண்ணுவேங்கிறது அதோட ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன அவரே வந்து கோச்சிங் கூட்டுன்னு போவார். 8 வயசுலேயே நான் சீனியர் டீமில் எனக்கு பிளேயிங் லெவனில் இடம், இன்னி வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஐ ஹவ் பிளேட் வித் சம் வெரி கிரேட் பீப்புள், அவங்க சுதாஷா, சுமதி ஐயர் எல்லாரோடையும் நான் விளையாடிருக்கேன். அட் தி ஏஜ் ஆஃப் 12 ஐ வாஸ் இன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபார் த தமிழ்நாடு விமென்ஸ் கிரிக்கெட் டீம். அண்ட் இதுக்கு அகேன்ஸ்டாலாம் விளையாடிருக்கோம், இந்தியன் ரயில்வேஸ், அவங்க டயனா ஐடுல்ஜி அவங்க கூடலாம் நாங்கள் விளையாடிருக்கோம். ஸோ பை தி ஏஜ் ஆஃப் அந்த திருப்பி அகேன் நான் அதுக்கப்புறம் யூஎஸ் போயிட்டு ஜெர்மனி போயிட்டு திருப்பி வந்தப்பறம் ஐ பிகேம் தி U19 கேர்ள்ஸ் டீமோட கேப்டன் அண்ட் ஐ வாஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிளேயிங் ஃபார் இந்தியா வென் ஐ ஹேட் தி ஆக்சிடென்ட். இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள, ஒரு 20 இயர்ஸ் பேக்ல போய் போனா, 20-25 இயர்ஸ் இருக்கு. ஆமாம், ஆக்சிடென்ட் வாஸ் 25 இயர்ஸ் பேக். ஒரு 25 இயர்ஸ் பேக் போனா அப்போ உள்ள பிரீத்தி எப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது அப்படியே அந்த சிறகடிச்சு பறக்கக்கூடிய அந்த அப்படி? அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்சல்யூட்லி இன்னசென்ட் அண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தேன், எல்லாத்துலேயுமே இன்டெலிஜென்ட்டாக இருந்தேன். வாஸ் இன் த டாப் 2% ஆஃப் த என்டையர் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன். என்ன வேணால் பண்ணிட்டுலாம், யாராக வேணால் இருந்திருக்கலாம். ஸோ
அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல்ன்ற போது என்ன, ஒரு சிஇஓவாக இருக்கோமா, ஒரு டாக்டராக இருக்கோமா, அந்த மாதிரி எனி திங் வாஸ் பாசிபிள். அண்ட் ஐ குட் ஹவ் கான் டு தி ஐவி லீக் காலேஜஸ், ஹார்வர்டோ யேலோ பிரின்ஸ்டனோ, எங்கே வேணால் போயிருக்கலாம். பட் என்னோட கோல் வாஸ் டு பிளே கிரிக்கெட் ஃபார் இந்தியா. அண்ட் அதனால எனக்கு ஆக்சுவலாக முதலேருந்தே இந்தியா விட்டு போகணுன்ற விருப்பமே இல்லை. கான்ட்ரரி டு த நார்ம், எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் போகணும் தவம் கடந்து போகிறாங்க. பட் எனக்கு அதில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. பணத்துக்காக மட்டும் போகலாம், சில பேர் பேருக்காகவோ இல்லை இங்கே படிப்பு இல்லைங்கிறதுக்காகவோ எனக்கு அது புரியல. கரெக்ட், அது ஒரு ஸ்டேட்டஸாக எனக்கு தெரில. பிகாஸ் அங்கே போயிட்டு யூ பிகம் அ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். அங்கே போய் யூ ஆர் நெவர் given respect that you are due. அது வந்து ஐ கேன் டெல் யூ. எனக்கு யூஎஸ்ல எனக்கு பிடிக்காது, அதை நான் சொல்கிறேன். எனக்கு சோல் ஹேஸ் ஆல்வேஸ் பின் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ டென்ட் சி இட் தேர். பிரீத்தி பேட் கையில் பிடிச்சாங்க எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அதிரடி அதிரடி தான். ஆமாம், சேவாக் மாதிரி எனக்கு. ஐ ஹேட் பவர் because I was a swimmer, so I was very strong. And at that time, la, girls cricket was very easy. I was playing with the boys. So, ippo India ka adnavangallam kuda na valaiyadi irken. Pasangalla onna adhe quality. Ippo neenga paakreenga nalla improve aayind vandirukku women's cricket. It's a great time. For any of you, if you have girl children, please encourage them to play cricket. It will be a great career option also. Ippo neenga last ப்ளே பண்ண அந்த மேட்ச் எங்கே, அந்த மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட்டாக ஆடின மேட்ச் வாஸ் ஐ திங்க் அபவுட் அ மந்த் பிஃபோர். அது வந்து சீனியர் இந்த தமிழ்நாடு காடின மேட்ச்சு. அது நிறைய மழை, கேரளாவில் வந்து மழை இருந்து ஒன் ஆர் டூ மேட்சஸ் தான் ஆடினோம். பட் ஐ காட் த குட் நியூஸ் வாஸ் ஃபஸ்ட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் செலக்டட் இன் டு த சவுத் ஜோன் டீம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சவுத் ஜோனில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நெக்ஸ்ட் இதில் இருப்பேன்றது தான் எனக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு குரோத் மேலே குரோத்தாக போயிட்டே இருக்கிறோம், நம்மளை சுற்றி வந்த ஒரு பேர் புகழ் எல்லாம் கிடச்சிட்டே இருக்கும்போது சடனாக அந்த கனவு தகர்ந்த ஒரு சுக்குநூறு ஆயிடுத்து. ஒரு செகண்டில் சுக்குநூறு ஆயிடுத்து. அந்த மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிப்பேன். பிகாஸ் ஒரு வகையில் இறந்து போய்டுறது கூட பெட்டர். பட் நான் யாருன்னே அது தெரியாமல் என் உடலே எனக்கு ஒத்துழைக்காமல் அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், எப்படி அது வாழப்போகிறோம், நம்ம அப்பா அம்மாவோட கனவு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு வலி. அதை ஐ வோன்ட் விஷ் தட் ஆன் எனி ஒன். ஆனால் மேம், எல்லாத்துலேயும் இருந்து நம்ம மீண்டு வந்தோம், இதுவும் நம்மளை வந்து டெம்பரவரி தான், ஒரு நாள் நம்ம திரும்பவும் பழைய பிரீத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான். அப்சல்யூட்லி. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் முதல் ரெண்டு வருஷமே இன்னைக்கு நான் நடக்க போகிறேன், இன்னைக்கு நான் நடக்க போகிறேன்னு அப்படி கனவெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக வரும். நான் போய் பாத்ரூமில் போகிறேன், என் உடம்பு மூஞ்சி மிரரில் பார்த்துக்கிறேன் மாதிரிலாம் வரும், திடீர்னு எழுந்துருவோம். ஸோ சி, நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பயங்கர கிரிட்டு, டிட்டர்மினேஷன், அவங்க அப்படியே வில் பவர்லேயே அவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும்னு. சி, ஐ டோன்ட் அக்ரி வித் தட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனிபடி வித் மோர் வில் பவர் தென் மீ. அண்ட் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால என் உடலோட லிமிட்டை தாண்டது எனக்கு நன்னாவே தெரியும். பட் நாட் ஆல் த ஃபிசியோதெரப்பி இன் த வேர்ல்ட் மேட் அ டிஃப்ரென்ஸ் ஃபார் மீ. ஸோ நம்மளோட எஃபர்ட்டுக்கும் மிஞ்சின ஒரு பவர் இருக்குது, அது நம்மளுக்கு ஒத்துழைச்சதுன்னா என்ன வேணால் நடக்கும். அது ஒத்துழைக்கலைன்னா நம்மளால் சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போதுமே கூட இறந்துடுறது கூட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 25 வருஷத்தில் இப்போவாவது நம்ம ஏன் சர்வைவ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணிருக்கு? கண்டிப்பாக. ஐ மீன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் உயிர், எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் இல்லைன்னா கஷ்டன்றது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம் இப்போ சோல் ஃப்ரீ இருக்கிறதுனால ஒரு 2000 குடும்பம் பெட்டராக வாழ்ந்துட்டுருக்குன்றது இருக்குது. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஐ ஹாவ் நோ ஏர்த்லி ஆம்பிஷன். எனக்கு வந்து இது பண்ணோம், அங்கே போகணும், இது பண்ணோன்ற ஐ எம் வெயிட்டிங் டு பி பேக் டு மை செல்ஃப் அப்படின்றபோது இப்போ போய் விழுந்தேனே ஈஸியாக மண்டை தேங்காய் மாதிரி சதறி போயிருக்கலாம். அண்ட் மை பிரெயின்ஸ் குட் ஹவ் பீன் ஆல் ஓவர் த ரோடு. அது நடக்கலை.
அப்படின்றபோது தினசரி வாழ்க்கை இஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஒரு ஒரு நாளும் வலியும் புண்ணும் இதுவும் அதுவும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அப்படின்றபோது அதை ஃபேஸ் பண்ணுறோம். ஐ எம் நாட் சூயிசைடல் ஆர் ஐ எம் அப்சல்யூட்லி ஹாப்பி வேர் ஐ ஆம். பட் நான் போய் கடவுள்கிட்ட டெய்லி ப்ரே பண்ணும்போது கூட, இஃப் தேர் இஸ் அ திங் கால்ட் ஃப்ரீ வில், நானே என்னோட லைஃப்பை நான் தேர்ந்தெடுத்து ஏதோ ஒன்று பண்ண முடியும்னா ஐ கிவ் இட் அப். எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரீ வில். கடவுளோட ஒரு கருவியா, கடவுளோட குழந்தையா, அவராக ஆசைப்பட்டு எனக்கு என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு திருப்பி வர வேண்டாம், எனக்கு வேண்டாம் இது. இந்த உலகம் அதோட வாட் எவர் ஜில் ஜாலியாக என்ன பண், வாட் எவர் இட் இஸ் வி மைட் வாண்ட், ஃபுட், ப்ளெஷர், லவ், செக்ஸ், வாட் எவர் இட் இஸ், மணி, இட்ஸ் ஆல் இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஃபேக். ஸோ அதில் எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு ஒன், நான் இல்லாமல் போயிடணும் அப்படின்னா ஐக்கியம் ஆயிடும், அதுல ஒண்டி தான் எனக்கா விருப்பம் இருக்கு. நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து உண்மையிலே ரொம்ப சுறுசுறுப்பு குத்துது. இவ்வளோ ஒரு ஏக்கம் வலி வேதனை எல்லாம் இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விழும் அப்படிங்கிறது வந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சு கொண்டு பிரீத்திக்கு ஏஞ்சல் வந்து ஒரு சிறகு முதல்ல என்ன வேலை செய்யலாம், இந்த சிறகை எப்படி பயன்படுத்துவோம்? எழுந்து நடக்கிறது மேபி போய் எங்கள் அம்மாவை கட்டிப்பேன், அவங்க காலில் விழுவேன். அது அதை தவிர எங்கள் ஆசிரம் போவேன், ஏதாவது கோயில். முதல்ல அம்மாவை கட்டி பிடிக்கிறது. ஆமாம், அவங்களோட சந்தோஷம்தான் எனக்கு லைஃப்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டில் கூட சொன்னாங்க, குழந்தையோட ஒன் டே ஜாஸ்தியாக நான் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. புரியல, குழந்தையோட ஒரு நாள் ஜாஸ்தியாக நான் உயிரோடு இருக்கணும்னு. அது எவ்வளோ ஒரு வலியான, எந்த அம்மாவும் அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட மாட்டா. ஆனால் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களோட எல்லா அம்மாவும், ஆட்டிசமாக இருக்கட்டும், என்ன செரிபிரல் பால்சி, எவ்வளோ பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா, எனக்கு அப்புறம் என் குழந்தை எப்படி மரியாதையான வாழ்க்கை வாழும்னு. அந்த மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிப்பு அண்ட் அதர் சீரியஸ் கண்டிஷன்ஸ்கில் போக்கிடமே இல்லை. வி ஆர் 1/5 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். ஆனால் என்னை போல ஒரு பெண்ணும் ஆணும் இருந்தாக்க, தெர் இஸ் நோ வேர் டு கோ அண்ட் லிவ் லாங் டேர்ம். எங்கள் அப்பா அம்மாவால் என்னை பார்த்துக்க முடியலன்னா சொசைட்டி ஹஸ் நாட் காட் எனி ஆன்சர். ஆனால் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் இந்த மாதிரியான மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள், இல்லை முதுகிடமாக தண்டவரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும், பொதுவாகவே காமனாகவே பிள்ளைகளால் முடியாத எந்த ஒரு வேலையும் பார்க்குறதுக்கு அம்மா மட்டும் அவங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது. பெரிய அளவில் வந்து ஆண்கள் அப்பாக்கள் அந்த மாதிரியான ஒரு இதை முன்னெடுக்கிறதில்லை தெரியலையே. இன்ஃபேக்ட் நிறையா அப்பாக்கள் விட்டுட்டே போயிடுறாங்க, கூட கூட நிற்கறதில்ல. என்னோட இது என்னன்னா, ஆக்சுவலாக மென் ஆர் அஃப்ரேட், பயம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஆமாம், அந்த ஒரு கஷ்டத்தை நின்று தாங்கி இது பண்ணுறது பெண் சக்தியாக தான் என்றைக்குமே இருக்குது. வெளியில் பார்க்கறதுக்கு உடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் மனசு அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்து தே பிளேம், அதாவது பெண் குழந்தை பிறந்தாலே அம்மாவை அடிக்கிறாங்க இல்லையா. தே டோன்ட் ரியலைஸ் தட் த எக்ஸ்ஒய் குரோமோசோம் கம்ஸ் ஃப்ரம் த மேன். ஆக்சுவலாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதா பெண் குழந்தை பிறக்கிறதாங்கிற டிஃப்ரென்சியேஷன் ஆணோட இதுலேருந்து தான் வருது. ஆனால் எல்லாத்துக்கும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் ஹவு டேர் யூ கிவ் பர்த் to a differently able child na avala adichu indha mari neenga da sandhichirukingala mam eppadi sandhichu ponadhu nariya mudugu tanduvadam baadhippu erpadravanga nariya aamlengalukku wife vittittu poidra pengalukku adla oru very small percentage dhaan kooda ninnu idu pandranga ena avangalukku சரி எனக்கு தெரியும். இப்போ 18 வயசு இதில் அவனுக்கு 21 வயசு, மரத்துலேருந்து விழுந்துட்டான், 6 மாதம் பெண் குழந்தை, அவனை பார்த்துக்கிறதா இவளை பார்த்துக்கிறதான்னு தெரியாமல், அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் உடம்பு ஃபுல்லாக அழுகி போயிடுது, உடம்புல புழுவெல்லாம் வந்துடுது. அவனை சரி பண்ணி நாங்கள் இது பண்ணோம், அவனை விட்டுட்டு போயிட்டான். இப்போ அவன் வந்து ப்ராப்ளம்ல தான் இருக்கான், பட் போயின்னு இருக்கு. பட் முன்ன மாதிரி இல்லை ஓரளவு. ஆமாம், இப்போ அவனோட லைஃப் அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான். பட்
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கு 21 வயசு, குழந்தை இருக்குன்றத விட அவளுக்கு அந்த கல்யாணம் லைஃபே கிடையாது. இனிமே ஒரு வாழ்நாள் பூரா இந்த மாதிரி ஒரு குழந்தைய லைஃப் லாங் காப்பாற்றணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அது ஒருத்தர் மேலே வந்துடுறது. பிகாஸ் தெர் இஸ் நோ சோஷியல் செக்யூரிட்டி, தெர் இஸ் நோ சப்போர்ட் அட் ஆல். அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம சொசைட்டியும் நம்ம கவர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு பில்ட் பண்ணி கொடுத்தா அவங்க அந்த மாதிரி விட்டுட்டு போக மாட்டாங்க. நம்ம சாலைகள்லையும் பார்க்குறோம், பொது இடங்களில் பார்க்குறோம், ஏதோ ஒரு பேருந்து கூட ஏறி அவங்களால அவங்க நினச்ச இடங்களுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அசிய ஒரு நானும் ஒரு சிட்டிசனாக அவங்களோட சக ஒரு நண்பராக சக உறவினராக என்னுடைய ரோல் என்னவா? அதுதான் ஒரு நண்பராக்கிக்கோமா. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல யாரானு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா, டச்ல இருக்கீங்களா? உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க கூப்பிடுவீங்களா? யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல புட்டி போட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். இஸ் அ பர்சன் வித் அ விஷுவல் இம்பேர்மெண்ட் இல்லையா. சின்ன சின்ன அளவுலையும் மாற்றுத்திறனாளி. அது வந்து டிசபிலிட்டி இஸ் அ ஸ்பெக்ட்ரம். 1% டிசபிலிட்டியிலேருந்து 90% டிசபிலிட்டி வரைக்கும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அவங்க பாப்புலராக இருக்கிறது இல்லை, அவங்கள யாரும் சேர்த்துக்கிறது இல்லை, அவங்கள ஒதுக்கி வச்சிடுறோம் சின்ன சின்ன அளவுலேருந்து. ஒரு எல்லாரும் போகிறோம், வாடா போய் கொஞ்சம் கெத்தாக ஒரு ஹோட்டல் போகிறான்னா அப்போ அந்த மாற்றுத்திறனாளியே கூட்டின்னு போகிறோமா? இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன கூட்டின்னு போவீங்களா? அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வீல் சேர் அக்சசிபிளாக இருக்கா அப்படின்ற போது நம்ம யோசிச்சாதான். ஒரு ஒரு இடம் எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வீல் சேரில் இருக்கான்னு நீங்கள் ஒருத்தரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் மூவி தியேட்டர் நான் வர முடியுமா? உங்களோட ஃபேவரட் சாப்பிட்ற இடம், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நான் வர முடியுமா? எனி திங், எவ்ரி திங். எங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்குள்ள ஒருத்தராக இருக்கணும், சக மனிதனாக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவ்வளோதானே எங்களுக்கு வேணும். மரியாதை வேணும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, வீல் சேரில் இருக்கா, அவங்க மேலே நீங்கள் ஆசைப்படுவீங்களா? அவங்கள லவ் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாதா? ஆர் வி அன்வர்தி ஆஃப் லவ்? இதெல்லாம் கேள்வதானே. எங்களை யாரும் பார்க்கறதில்ல, எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, வேலை வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எந்த ரோல் இன் சொசைட்டி, ஒரு தாய் ஆன ஒரு ரோல் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்பட்டதுனால தான், அதனால தான் நான் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது எங்களோட தப்பு இல்லை, இந்த மாற்றம் கொண்டு வராதது சொசைட்டியோட தப்பு. நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய வழிகளோட பேசியிருக்கீங்க, நிறைய வலிக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. நாங்களே யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். என்னன்னா, நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கோம், இல்லை நம்ம கண்களை மூடிட்டு நடக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கு. உண்மையிலே நிச்சயமாக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் வந்து ஒரு சின்ன மாற்றம் இந்த சொசைட்டியில் நடந்தாலும் அது இந்த பேட்டிக்கான ஒரு சின்ன ஒரு இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. டு யுவர் சேனல், அது நிறைய வளரணும். நல்ல குட் திங்ஸ் நீங்க இது பண்றீங்க இல்லையா. ஸோ அது மக்களுக்கு வந்து குட் திங்ஸ் மேலே இப்போ பெரிய பற்று இருக்க மாட்டேங்கிறது. பட் ஐ ஹோப் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், அண்ட் அவங்க வந்து மேற்கொண்டு ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு அவங்க ஒருத்தரும் ஏதோ ஒரு சின்ன வகையில் அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் இது பண்ணி எங்களை ஏற்றுப்பாங்க. சொசைட்டியில் எல்லாருமே மாற்றுத்திறனாளி தான் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் ஆகும், குரோ ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.